ஹாய் ஹலோ, வெல்கம் டு கல்ஸ் குசின். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான தக்காளி தொக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கெல்லாம் ஆப்டான ஒரு சைட் டிஷ் இது. வெறும் சாதத்துலேயும் அதை பிசைஞ்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது தக்காளி, இது வந்து 1.5 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியால் தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகாய் பொடி 1.5 டேபிள்ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தயம் 2 டீஸ்பூன், புளி ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸு. நான் பெங்களூர் தக்காளிங்கிறதுனால புளி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளினா கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் இந்த புளி எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளியோட சாறுலேயே இந்த புளி வந்து ஊறிடும். இப்போ தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடானப்புறம் இந்த வெந்தயத்தை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை வந்து பொடி பண்ணி பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்காக அதே கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்லெண்ணெய் வாசனையாக இருக்கும். அது சூடானப்புறம் தக்காளியும் புளியும் அதில் ஆட் பண்ணுறோம். ஒரு 7-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டால் இன்னும் நல்லா வதங்கிடும். இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வதக்கிறோம். இப்போ இதோட அளவும் கம்மியாகிட்டே வருது. இது ஆல்மோஸ்ட் ஆயிடுத்து. இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த வதக்கின தக்காளியை ஆட் பண்ணுறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சாச்சு, நம்மளோட ஸ்மூத் பேஸ்ட் ரெடி ஆகிடுத்து. அதே கடாயில் சூடாக்கிட்டு நல்லெண்ணெய் ஒரு 6 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுக்கு கடுகு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கடுகு பொரிஞ்ச அப்புறமா பெருங்காயம் 2 டீஸ்பூன், இதெல்லாம் வாசனைக்கு பெருங்காயம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இது பொரிஞ்ச அப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்க்குறோம். இதை அடுப்பை வந்து சின்னதாக வச்சுக்கணும், ஏன்னா இது தெரிக்கும் மேலே, அதனால் சின்னதாக வச்சு இதை கலரணும். இப்போ எண்ணெயும் இந்த பேஸ்ட்டும் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா கலரணும். சரி, ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலரிட்டால் எல்லாமே சேர்ந்தாப்பில் ஆகிடும். இது கெட்டியாகவும் ஆகிடுது. இப்போது இதில் மிளகாய் பொடி, வெந்தய பொடி, இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலரணும். கலரினா இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துடும். வெல்லம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து உப்பு, புளி, காரத்தை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். அதனால் இந்த வெல்லம் கரைகிற வரைக்கும் நம்ம வதக்குறோம். இப்போது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி தொக்கு இஸ் ரெடி. என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.